ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பற்றின செய்திகளை உடனும் கூட தான் தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இப்போ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் சர்வதேச அளவில் இருக்கக்கூடிய ஒரு நாள் போட்டிகளில் அதிக முறை டக் அவுட் ஆகி வெளியேறின பேட்ஸ்மேன்களோட தரவரிசை பட்டியலை தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம். மொத்தம் 8 பேட்ஸ்மேன்கள் வந்து இதில் இருக்காங்க. இதில் 8வது இடத்துல பார்த்தீங்கன்னா வெஸ்ட் இண்டீஸ் அதிரடி வீரரான கிறிஸ் கெயில், யூனிவர்சல் பாஸ் அப்படின்னு செல்லமாக அழைக்கப்படுகின்ற கிறிஸ் கெயில் அவர்கள் பார்த்தீங்கன்னா பல முறை தன்னுடைய அதிரடியான ஆட்டத்தின் மூலமாக பவுலர்களை நிலைக்குடைய வச்சிருக்காங்க. இருந்தாலும் இவங்க அதிக முறை டக் அவுட்டும் ஆகியிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இவங்க இதுவரைக்கும் 301 ஒரு நாள் போட்டிகளில் விளையாடிருக்காங்க. 10,480 ரன்களை குவிச்சிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. பல போட்டிகளில் அதிரடியாக விளையாடினாலும் கூட இவங்க இதுவரைக்கும் ஒரு நாள் போட்டிகளில் 25 முறை டக் அவுட் ஆகியிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இவங்க தான் 8வது இடத்துல இருக்காங்க. அடுத்ததாக 7வது இடத்துல பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்கா அணியின் ஒரு முக்கியமான கிரிக்கெட் வீரரான வாஸ் ஜமீந்தா வாஸ், இவர் பார்த்தீங்கன்னா 322 ஒரு நாள் போட்டிகளில் விளையாடியிருக்காங்க. இவங்க ஒரு ஃபுல் டைமான பவுலர் அப்படின்னாலும் கூட ஒரு சில சமயங்களில் பேட்டிங்கும் களமிறங்கியிருக்காங்க. இவங்க அற்புதமான பந்து வீச்சின் மூலமாக பல அணிகளை நிலைக்குறைய வச்சிருந்தாலும் இவங்க பேட்டிங் அப்படின்னு களமிறங்கும் போது 25 முறை ஒரு நாள் போட்டிகளில் ஒரு ரன் கூட எடுக்காமல் டக் அவுட் ஆகி வெளியேறியிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இவங்க தான் 7வது இடத்துல இருக்காங்க. அடுத்ததாக 6வது இடத்துல இருக்கக்கூடிய வீரர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மற்றொரு இலங்கை வீரரான முத்தையா முரளிதரன். சர்வதேச அளவில் அனைத்து விதமான ஃபார்மர்களிலும் தலைசிறந்த பந்து வீச்சாளர்களில் ஒருவராக முத்தையா முரளிதரன் அவர்கள் விளங்கினாங்க. இவங்க இதுவரைக்கும் 25 முறை ஒரு நாள் போட்டிகளில் ஒரு ரன் கூட எடுக்காமல் டக் அவுட் ஆகி வெளியேறிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்ததாக 5வது இடத்துல மற்றொரு இலங்கை வீரரான மலிங்கா, இவர் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் 226 ஒரு நாள் போட்டிகளில் விளையாடியிருக்காங்க. அதில் முக்கியமாக இவங்க 26 ஒரு நாள் போட்டிகளில் டக் அவுட் ஆகியிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. தலைசிறந்த பந்து வீச்சாளரான மலிங்கா அவர்கள் பேட்டிங் அப்படின்னு வரும்போது சுத்தமாக அவங்க விளையாடுவதில்லை அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்ததாக 4வது இடத்துல பார்த்தீங்கன்னா ஜெயவர்தனே, ஸ்ரீலங்கா அணியோட ஒரு லெஜண்ட் பேட்ஸ்மேன் அப்படின்னு கூட சொல்லலாம். பல முக்கியமான இன்னிங்ஸ்களை விளையாடி அந்த அணிக்கு பல முறை வந்து இவங்க வெற்றியை தேடி கொடுத்துருக்காங்க. இவங்க இது வரைக்கும் ஒரு நாள் போட்டிகளில் 448 போட்டிகளில் விளையாடிருக்காங்க. 10,000 அதிகமான ரன்களை இவங்க குவிச்சிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. தனிநபர் அதிகபட்சமாக இவங்க 144 ரன்களை ஒரு நாள் போட்டிகளில் குவிச்சிருக்காங்க. 28 முறை இவங்க டக் அவுட் ஆகியிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இதனால் இவங்க இந்த பட்டியலில் 4வது இடத்தை பிடிச்சிருக்காங்க. அடுத்ததாக 3வது இடத்துல பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் அணி வேகப்பந்து வீச்சாளரான வாசிம் அக்ரம், இவங்க இதுவரைக்கும் சர்வதேச அளவில் 356 ஒரு நாள் போட்டிகளை விளையாடிருக்காங்க. அதே போல் இவங்க எந்த அளவுக்கு தலைசிறந்து பவுலிங்கில் விளங்கினாலோ பேட்டிங்கில் அந்த அளவுக்கு திணறியிருக்காங்க. 28 முறை இவங்க ஒரு நாள் போட்டிகளில் டக் அவுட் ஆகி ஒரு ரன் கூட எடுக்காமல் வெளியேறியிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்ததாக 2வது இடத்துல பார்த்தீங்கன்னா மற்றொரு பாகிஸ்தான் அணியின் லெஜெண்டான சாஹித் அஃப்ரிடி, இவர் பேட்டிங் மற்றும் பவுலிங் அப்படின்னு பல அற்புதமான சாதனைகளை செஞ்சுருந்தாலும் இவங்க டக் அவுட்லேயும் ஒரு சாதனை செஞ்சுருக்காங்க. இதுவரைக்கும் 398 ஒரு நாள் போட்டிகளில் விளையாடியிருக்க இவங்க பார்த்தீங்கன்னா 8,000 அதிகமான ரன்களை குவிச்சிருக்காங்க. ஆனால் அதில் 30 போட்டிகளுக்கு மேலே இவங்க பார்த்தீங்கன்னா டக் அவுட் ஆகி வெளியேறியிருக்காங்க. 30 போட்டிகளில் டக் அவுட் ஆகியிருந்த காரணத்தினால இவங்க இந்த பட்டியலில் 2வது இடத்தை பிடிச்சிருக்காங்க. முதல் இடத்துல பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்கா அணியின் மற்றொரு லெஜண்ட் வீரரான ஜெயசூர்யா. ஜெயசூர்யா அவர்கள் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் 445 ஒரு நாள் போட்டிகளை விளையாடிருக்காங்க. 13,430 ரன்களை இவங்க வந்து குவிச்சிருக்காங்க. ஆனால் இவங்க ஒரு நாள் போட்டிகளில் மட்டுமே 34 முறை டக் அவுட் ஆகி வெளியேறியிருக்காங்க. இதனால் ஒரு நாள் போட்டிகளுக்கான சர்வதேச அளவின் வரலாற்றில் அதிக முறை டக் அவுட் ஆனவங்க வரலாற்றில் இவங்க தான் வந்து முதலிடத்தை பிடிச்சிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.